ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ. ஸோ என்னடா கலிஃபோர்னியா வீடியோலேருந்து வேறு கலர்ஃபுல்லாக ஒரு வீடியோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களோட ஆனிவர்சரி வந்துச்சு June 3rd. ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலிஃபோர்னியா வந்து ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ June 3rd எங்களோட 10th ஆனிவர்சரி. ஸோ ஒரு டீகேடு 10 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலி அன்றைக்கி வந்து நீ ஃபுல் டே எதுவுமே சமைக்க வேணாம், நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி சொன்னனாலேயோ என்னமோ தெரியல, சரி அவருக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்னாச்சும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டுக்கு வந்து இருக்கிற ஃபுட்லேயே வந்து ரொம்ப பிடிச்சது வந்து தோசை வித் ஏதாவது ஒரு சைட் டிஷ். ஸோ நம்ம அதே தோசை வித் 3 சட்னி ஒரு சாம்பாரோட சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்திரிச்சு சட்னியெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே காஃபி போட்டு கொடுத்தாச்சு. எழுந்திரிச்சு வந்து கேட்குறாங்க, காலையில் அரைச்சியா இல்லை எப்போயோ செஞ்சு வச்சிட்டியா, மிக்ஸி போட்டு சத்தமே கேட்கல அப்படின்னு கடுப்பாயிடுச்சு. பட் ஸ்டில் ஓகே. அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஐஷாந்துக்கும் பிடிக்கும் அவருக்கும் பிடிக்கும், ஜாமோனோட செஞ்சு செம்மையாக சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான இடத்துக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்து இன்னமும் வந்து ஸ்லாட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகணும். ஸோ கோயிலுக்கு போய் சூப்பராக ஒரு தரிசனம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன டைம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. ஸோ போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஒரு ஒரு சிலையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் போனனால இது மாதிரி 10th anniversaryன்னு சொன்னனால ஒரு ஒரு சிலையாக ஓப்பன் பண்ணி எங்களுக்காக தரிசனம் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பி, செம்ம பிளஸ்டாக ஃபீல் ஆச்சு. அண்டு எப்போவுமே வந்து முருகருக்கு தான் போயிட்டு அர்ச்சனை பண்ணுவோம். கோயிலில் இந்த தடவை போனப்போ அர்ச்சனை பண்ணுறவர் வந்து பெருமாள்கிட்ட இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெருமாள்கிட்ட அவர் அர்ச்சனை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் மற்றபடி எல்லா சாமியும் கும்பிட போகிறப்ப பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அர்ச்சகர் கூடவே வந்து முருகர்கிட்ட நின்று எங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணார். ஸோ செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தோம். மழை ஃபுல் டே அன்றைக்கி மழை லைட்டாக விட்டுச்சு. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு போய் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரகலையெல்லாம் பண்ணி வைஷாந்தை சமாளித்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த ஃபோட்டோஸ். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு ரொம்ப நாளாக லெஹெங்கா போடணும்னு ஆசை. நான் வந்து போட்டதே கிடையாது, ஒரே ஒரு தடவை வந்து தான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான் போட்டதே இல்லை. இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஊரில் வந்து போன தடவை ஊருக்கு போனப்போ ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து எப்படி போடுறதுனே தெரியாது, அதுக்கு 2-3 வீடியோலாம் பார்த்து அதுக்கப்புறம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். அந்த துப்பட்டாவோட ஹைட் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு அதாவது இப்படி தான் இருக்குமோ என்னமோ தெரியல. அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி அதுக்கப்புறம் மழை வந்து எங்களுக்காக கொஞ்சம் பிரேக் விட்ட மாதிரி இருந்துச்சு, சரின்னு சொல்லி இங்கே ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பயங்கரமாக மறுபடியும் சட சட சடச்சடன்னு ஆரம்பிச்சிருச்சு. வைஷாந்த் வேறு, நாங்கள் எப்போ வீட்டுக்கு போகலாம் எப்போ வீட்டுக்கு போகலாம் போகலாம், வீட்டுக்கு போகலாம், ஐபேட் பார்க்கணும், டிவி பார்க்கணும்னு புலம்பிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனை சமாளித்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி வச்சு ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பினோம். கப்பல் போஸஸ் அப்படின்லாம் என்ன அப்படியே கொஞ்சம் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா 10th anniversary வந்து எனக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படிங்கிறனால கிடையாது, பட் என்ன ஒரு ஈவெண்ட் என்ன ஒரு இதாக இருந்தாலும் வந்து நம்ம சின்னதாக செலிப்ரேட் பண்ணால் அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இருக்கிறத வச்சு நாம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். ஸோ இந்த கோவிட்னால் வேறு எங்கேயுமே வெளியில் போக முடியல. ஸோ யூஸ்வலாக வந்து எங்கேயாச்சும் வெளியில் போவோம். போன வருஷம் சுத்தமாக லாக்டவுன்னால் எங்கேயுமே போக முடியல. அண்ட் இந்த வருஷமும் வந்து இப்போ தான் நம்ம வந்து கலிஃபோர்னியா லாஸ் வேகாஸ் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்தனால எங்கேயும் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி எங்கேயும் கூட்டு போகல. ஸோ ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டே இன் அ ஹோட்டல் அண்ட் டு யூஸ் தி ரெஸ்ட் ரூம், அதெல்லாம் யூஸ் பண்ணுறது அவருக்கு பிடிக்கலையாம். அதனால் வந்து வெளியில் எங்கேயும் போகலை. சரி, இருக்கிறத வச்சு இங்கே நம்ம வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து இந்த டேவை வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே போகலைனாலுமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஃபன் ஃபில்டாக இந்த டே போச்சு. செம்ம ஹாப்பி, சூப்பர் ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டே. ஸோ எங்களோட சேர்ந்து எங்களோட மொமெண்ட்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ செம அட்ராசிட்டி, நம்ம தான் தெரியும்ல, நம்ம வந்து சும்மாவே பண்ணுவோம். அண்ட் இது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேக்கப் மேக்கப்னா ஃபேஸ்க்கெலாம் இல்லைங்க, சும்மா அப்படியே அந்த கெட்டப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு இதுதான் வந்து நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் சரி எனக்கு வந்து லைட் இருந்தாவே ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த லைட் எல்லாம் போட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி அந்த ஷால் அந்த கலர் வச்சுருக்கிறது எனக்கு பிடிச்சிது. ஸோ அதனால் அது மாதிரி வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும் இல்லையா, அப்புறம் டெக்கரேட் பண்ணினது வேஸ்ட் இல்லை, அதனால் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்குது. ஸோ வந்து என்ன சொல்கிறது, கடுப்பாகிறவங்கெல்லாம் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமான ஃபோட்டோ செஷன்லாம் இருக்குது. ஸோ வைஷாந்த் வந்து இதுக்கு மேலே வரமாட்டேன் அப்படின்ட்டான். டடா! ஸோ அந்த மழை பெஞ்சாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடையை எடுத்துகிட்டு போய் கீழே அட்ராசிட்டி பண்ணி அவரை பிடிச்சி என்னை ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லி கடுப்பேற்றிட்டேன் அவரை. ஸோ காலையில் அந்த கெட்டப்பில் வந்து கோயிலுக்கு அவசர அவசரமாக போனனால எதுவுமே போட முடியல. ஸோ கோல்டு ஜுவல்லோட அப்படியே போயாச்சு, எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் ஆட் பண்ண முடியல. ஸோ வந்ததுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அள்ளி வாரி போட்டு அப்போ தான் வந்து இந்த காஸ்டியூமுக்கு இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு. ஸோ அந்த ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் உங்களுக்கு பார்த்தாவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த காஸ்டியூம்னா இதெல்லாம் போட்டாதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெஸ் கலர் காம்பினேஷனுக்கும் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஒட்டியானம் போட்டதுக்கப்புறம் செமையாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக ஃபோட்டோஷூட்டை சரி போதும் அப்படி மனசே வராது, பட் இருந்தாலும் போதும் லஞ்சுன்னு ஒரு இதுக்கு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சரி லஞ்சுக்கு வந்து டிரைவ் த்ரூவில் ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வைஷாந்தை கேட்டோம். அவன் வந்து எனக்கு கேஎஃப்சி இல்லைன்னா சிக்ஃபிலா இல்லைன்னா பாப்பாய்ஸ் அப்படின்னா. ஸோ கேஎஃப்சியில் வந்து பர்கர் சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ இந்த ஊரில் நம்ம ஊரில் வந்து கேஎஃப்சின்னு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இந்த ஊரில் அப்படி கிடையாது, கேஎஃப்சியில் அது அதிகமாக யாரும் போகமாட்டாங்க, மெக்டி இல்லைன்னா சிக்ஃபிலா போவாங்க. சரி சிக்ஃபிலா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் ஆர்டர்லாம் கொடுத்துட்டு, ஸோ சிக்ஃபிலாவில் எப்போவுமே வந்து கேஎஃப்சி மாதிரியே கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது, பட் நல்லாயிருக்கும். பர்கரும் நல்லாயிருக்கும், நக்கெட்ஸு ஸ்ட்ரிப்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். எப்போவுமே சிக்ஃபிலாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கும்பலாக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ நான் எதுக்கு எடுத்தேன்னா க்ளவுடு கலர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ளூ இருந்துச்சு, அதனால் அந்த ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ போனோம் சொன்னோம் அப்படியே வரத்துக்குள்ளே ரெடி பண்ணிடுறாங்க, அது எப்படி தான் ரெடி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஸோ வாங்கியாச்சு நல்ல கமகமன்னு வாசம் கார்லேயே. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எனக்கு வந்து ஸ்பைசி டீலக்ஸ் வித் பெப்பர் அந்த சாண்ட்விச், இவனுக்கு வந்து ஒன்றுமே இல்லை வெறும் கிறிஸ்பி சிக்கன் சாண்ட்விச் மட்டும் தான். அண்ட் அவருக்கு வந்து இந்த தடவை புதுசாக வந்து கிரில்டு ட்ரை பண்ணோம். ஸோ கிரில்டு வாங்கினாங்க, அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு, அதனால் ஒரே அடிதடி அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது வந்து சாஸு கடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அவரோட சாண்ட்விச் வந்து பார்க்குறதுக்கு வந்து கூலாக இருந்துச்சு. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்டு. ஸோ இதுதான் எங்களோட லஞ்சு. ஸோ ஒரு வழியாக அடிதடியெல்லாம் பண்ணி லஞ்சை முடிச்சாச்சு. ஸோ லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஆனிவர்சரினா கிஃப்ட் இல்லாமல் எப்படி? ஸோ அந்த கிஃப்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக எடிட் பண்ணி போட்டுடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்டு ஃபார் அனதர் அப்டேட்டட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Be safe and take care.